வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்க திடீர்னு பால் குடிக்காமல் போகிறதுக்கான காரணங்கள். நல்லா ஃபீட் பண்ணிகிட்ருப்பாங்க, திடீர்னு பார்த்தா பால் குடிக்க மாட்டாங்க. அவங்க பக்கத்தில் எதை கொண்டு போனாலும் தள்ளி விடுவாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. இதை இங்கிலீஷில் ப்ரெஸ் ஃபீடிங் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி குழந்தைங்க ஃபீட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உடல் சார்ந்த காரணங்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, குழந்தைக்கு வந்து சளி தொல்லை இருக்குது, இல்லாட்டி காதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா குழந்தைங்களை அது ரொம்பவே தொந்தரவு செய்யும், குழந்தைங்க ஃபீட் பண்ண மாட்டாங்க. உங்கள் குழந்தைய சுற்றி இருக்க சூழலில் ஏற்பட நறுமண மாற்றங்கள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது பர்ஃப்யூம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லாட்டி ஹெவியாக ஸ்மெல் வர மாதிரி டிடர்ஜென்ட்டோ கம்ஃபர்ட்டோ ஏதோ யூஸ் பண்ணி உங்கள் ட்ரெஸ்ஸஸை வாஷ் பண்ணியிருந்தீங்கன்னா குழந்தைங்க பக்கத்தில் வரமாட்டாங்க, ஃபீட் பண்ண மாட்டாங்க. ஃபீட் பண்ணுற அம்மாங்க மேலே வேர்வை ஸ்மெல் வந்துச்சுன்னா குழந்தைங்க ஃபீட் பண்ணவே மாட்டாங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைக்கு வந்து ஆசிட் ரியாக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா, நெஞ்சு கரிப்பு, நெஞ்சு எரிப்பு இது மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா அது குழந்தைக்கு இன்னும் வேதனையை ஏற்படுத்தி இதனால் குழந்தைக்கு ஃபீட் பண்ண மாட்டாங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா, அம்மாங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து பால் வந்து அதிகமாக ஊறிடும். அந்த டைமில் குழந்தை ஃபீட் பண்ணும்போது பால் அதிகமாக வரும், அந்த மாதிரி டைமில் குழந்தைங்க கண்டிப்பாக ஃபீட் பண்ண மாட்டாங்க. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு வந்து டீத்னிங் டைம், பல் முளைக்கிற டைமாகவோ இல்லாட்டி வாயில் வேறு ஏதாவது புண்ணுகள் இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு வந்து பால் குடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது சர்ஜரி பண்ணியிருந்தாலோ அல்லது தடுப்பூசி போட்டிருந்தாலோ இல்லாட்டி வேறு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் நீங்கள் ஊசி போட்டிருந்தாலோ குழந்தைங்க வந்து பால் குடிக்கிற மனநிலைமையில் இருக்க மாட்டாங்க, ஃபீட் பண்ண மாட்டாங்க. செவன்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாலோட ஸ்மெல் மாறி இருந்துச்சுன்னா குழந்தைங்க வந்து குடிக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது மெடிசன்ஸ் வந்து எடுத்துக்கிறீங்க, இல்லாட்டி பூண்டு மாதிரி ஹெவி ஸ்மெல் ஐட்டம்ஸ் வந்து நிறையா எடுத்து நீங்கள் சாப்பிடும்போது பாலோட ஸ்மெல் வந்து மாறிடும், அது குழந்தைங்களுக்கு பிடிக்காது, குழந்தைங்க ஃபீட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சுற்றுச்சூழல்னால் ஏற்படுற மாற்றங்கள்னால குழந்தைங்க பால் குடிக்காமல் இருப்பாங்க. அது என்னெல்லாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைங்க வந்து உங்களை விட்டு கொஞ்ச நேரம் பிரிஞ்சிருந்துருக்காங்க, திரும்பி வந்து நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா ஃபீட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், உடனே ஃபீட் பண்ண மாட்டாங்க உங்கள்கிட்ட வந்து. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க ஃபீட் பண்ணிகிட்ருக்கும்போது சில டைம்ஸ் வந்து ப்ரெஸ்ட்டை கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைமில் நீங்கள் குழந்தைங்கக்கிட்ட ஹார்ஷாக நடந்துக்கிட்டாலோ திட்டினாலோ இல்லாட்டி நீங்கள் அலறினாலோ குழந்தைங்க வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க, இல்லாட்டி பயந்துருவாங்க. அப்படி இருக்க டைமில் குழந்தைங்க ஃபீட் பண்ண மாட்டாங்க. தேர்ட் ஒன் வந்து, குழந்தைக்கு வந்து வேறு யாராவது ஃபீட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்கன்னா ஃபீட் பண்ண மாட்டாங்க. இல்லாட்டி நீங்கள் ஃபீடிங் பாட்டில் அதிகமாக யூஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஃபீட் பண்ண வச்சிங்கன்னா ஃபீட் பண்ண மாட்டாங்க உடனே. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா, அவங்க குழந்தைங்க வந்து அப்செட்டாக இருக்காங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, இல்லாட்டி ரொம்ப நேரம் அழுதுட்டு இருக்காங்கன்னா அவங்க வந்து உடனே ஃபீட் பண்ண மாட்டாங்க, ஃபீட் பண்ணுற மனநிலைமையில் அவங்க இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி குழந்தைங்க ஃபீட் பண்ணாமல் இருக்கனால குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுத்துமான்னு பார்த்தோம்னா, குழந்தைங்க ஃபீட் பண்ணுறதோட எண்ணிக்கை குறையும் போது குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தும் குறைவாக தான் கிடைக்கும், குழந்தைகளுக்கு உடம்பு டீஹைட்ரேட் ஆகவும் சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இருக்க டைமில் குழந்தையோட ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி குழந்தைங்க பால் குடிக்காமல் இருக்கிறத எப்படி தடுக்கலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தைக்கு உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பால் குடிக்காமல் அடம்புடிக்கிற குழந்தைகிட்ட குழந்தை அற தூக்கத்தில் இருக்கும்போது அவங்கள சுற்றி இருக்கிறது எல்லாத்தையுமே மறந்துருப்பாங்க, அந்த டைமில் ஃபீட் பண்ணுறது நல்லது. நீங்கள் ஃபீட் பண்ணும்போது ஒரே பொசிஷன் இல்லாமல் வேறு வேறு பொசிஷனில் வச்சு குழந்தைய ஃபீட் பண்ணலாம், அது மாதிரி பண்ணுறதுனால குழந்தைங்க ஃபீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சப்போஸ் குழந்தை ஃபீட் பண்ணலைண்டா அவங்கள வந்து நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, குழந்தைய கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், வெளியே கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிங்க, டாய்ஸ் வச்சு விளையாடுங்க. குழந்தைய ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழுவாங்க, அழுகிற காரணத்தினால இன்னுமே ஃபீட் பண்ணாமல் போகிறதுக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்கும். பொதுவாக மதர்ஸ் எல்லாருமே குழந்தை பால் குடிக்கலன்னு தெரிஞ்சோடனே அதிர்ச்சியில் ரொம்பவே டென்ஷனாக டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க. பட் அது மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு ஒரு அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம குழந்தை வந்து இதனால தான் பால் குடிக்கலன்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது எல்லாருக்குமே. நீங்கள் அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குழந்தைக்கிட்ட நீங்கள் ஹாஸ்டல் நடந்துக்கிறாமல் அன்பாக பாசமாக இருங்க. குழந்தைங்க இந்த ஒன் ஆர் த்ரீ டேஸில் இந்த ஃபீடிங் ஸ்ட்ரைக்குன்றதை நிப்பாட்ட ஆரம்பிச்சிருவாங்க, நல்லாவே பால் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.